கொழும்பு விமான நிலையம் அருகே கண்டெடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தேவாலயங்கள் உள்ளிட்ட 7 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காலை கொழும்பு விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சக்தி வாய்ந்த வெடிகுண்டை கைப்பற்றி அதனை பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே நேற்று அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவை விலக்கிக் கொள்வதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவை இன்று காலை 6 மணியுடன் தளர்த்திக் கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருப்பினும் பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் அறிவிக்கப்பட்ட விடுமுறை தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் இலங்கைக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து உதவிகளையும் இந்தியா தரப்பில் செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். இலங்கையில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பில் 5 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லோகாஷினி, நாராயணன், சந்திரசேகர், ரமேஷ், கேஜி அனுமந்த் ராயப்பா, எம் ரங்கப்பா ஆகியோர் தொடர் குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் எந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது இதுவரை தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.